நேயர்களை பாத்தீங்களா, மனுஷனுடைய வாழ்க்கை என்பதே ஆசைகளின் படலம். மனுஷனுடைய வாழ்க்கைகள் என்பதே எதிர்பார்ப்புகள் குடையது. அவருடைய எண்ணங்கள் ஈடேறணும். எந்த தொழிலில் இருந்தாலும் நாம் முன்னேற வேண்டும். நம்மளுடைய கடமைகள் நல்ல முறையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆர்வத்துடன் ஆவலுடன் மனுஷன் வந்து போராடுகின்றான். வாழ்க்கையில் போராட்டங்கள் வருது என்பது இயல்பானது. ஆனால் வாழ்க்கையை போராட்டமாக மாறுகின்ற மக்களை நாம் பார்க்க வேண்டும். துன்பங்களே வேதனைகளாக தருணங்களாக வருகின்றவர்களை நாம் பார்க்க வேண்டும். அதாவது இந்த பூவுலகத்தில் செல்வம் படைத்தவர்களிடம் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு வாசப்படி, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு முதுகு. அந்த முதுகு எவ்வாறு பார்க்க முடியாதோ அவருடைய கர்ம வினையில் அவரை பார்க்க முடியாது. அவர் யாராயிருந்தாலும் எப்படியாயிருந்தாலும் நம்ம முதுகு நாம் எவ்வாறு பார்க்க முடியவில்லையோ, உலகத்தை பார்க்குகின்ற நம்மளுடைய கண்களின் அழகை எவ்வாறு நாம் பார்க்க முடியவில்லையோ, அதுபோலவே நுணுக்கமான மனுஷனுடைய ஐம்புலன்களுக்கு எட்டாதா, மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பால் ஒரு அத்தியுத்தமான ஒரு திவ்ய ஞான மண்டலம் இருக்கிறது. சொர்க்கம் நரக்கம் என்பது எவ்வாறு நீங்க பார்க்க முடியலையோ, எத்தனையோ விஷயங்களை எவ்வாறு நீங்க கனவுகளில் காண்கின்றாயோ, அந்த கனவுகள் நினைவுகளாக மாற வேண்டும். The true heart desires comes to the real life. Then only everybody will be in the happy. அதுக்கு நிச்சயமாக, என மனம் என்பது, புத்தி என்பது நம்மளுடைய செயல்பாட்டில் இல்லாதது. மனம் என்றது மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் மாறுகின்ற இந்த மனதை நீங்க வசிப்படுத்தவே முடியாது. இந்த மனதை ஆட்கொண்டவே வசிப்படுத்தவே ஒரே ஒரு திவ்ய ஆயுதம் மந்திரம் என்பதே. மனதை அடைக்குகின்றது மந்திரம் என்பதே. உலகத்தை ஆட்டி படைகின்றது மந்திர சப்தமே. மற்ற நாமங்கள், மற்ற வடிவங்கள், மற்ற காட்சிகள் இந்த பூவுலகத்தில் ஏதோ ஒரு நாளுக்கு மறைகின்றது. என்றென்றும் கதிரவன் போலே யுகங்கள நான்கிலும் ஒரு வெளிச்சத்தை தருகின்றார், ஒரு கடமத்தை, ஒரு கடமை நிலையாக நாட்டுகின்றார், ஒரு திவ்ய தேஜோ மண்டலமாகிய சூரிய பகவான் இரவை பிரதிபிம்பிக்கின்றார், ஒரு சாந்த சுவாவனாகிய சந்திரன். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மனுஷனில் இருக்கின்ற இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது மைண்ட் ரூல்ஸ், மூன் ரூல்ஸ் மைண்ட், ஈகோ ரூல்ஸ் சன், இந்த ரெண்டு இல்லை என்றால் மனுஷன் இல்லை. அதுதான் பகவான் கூறுகின்றார், அண்டத்தில் இருக்கின்றது பிண்டத்தில் இருக்கின்றது. அதாவது உலகத்தில் பகவான் படைப்பில் என்ன இருக்கிறதோ அது மனிதனிடம் இருக்கிறது. ஆக இறைவனை பார்க்க மனுஷனால் முடியும்,